ஈஸ்வரன்ல பெரும் கோடீஸ்வரன். சாராயம் டாஸ்மார்க் சரக்கு குடிக்காம நீ வாழ்ந்துடலாம், ஆனால் அதை காய்ச்சிற முதலாளி விற்கிற முதலாளி பெரிய பணக்காரன். கார் அது இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் அதை தயாரிக்கிறவன் வாங்கி விற்கிறவன் பெரிய பணக்காரன். செல்போன் அது இல்லாமல் நீ வாழ்ந்துட முடியும், வாழ்ந்த பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த, ஆனால் செல்போனை உற்பத்தி செய்கிறவன் அதை விற்கிறவன் பெரிய பெரிய கோடீஸ்வரன் செல்வந்த. இது இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும், ஆனால் உணவில்லாது நீ வாழ முடியாது. இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்கிறவன் விற்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், லட்சாதிபதியாக இருக்கிறான். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் உணவளிக்கிற உழவர் குடியோன் பிச்சையாதிபதியாக இருக்கிறான், ஏழ்மையில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், வாழ முடியாமல் சாகிறான் என்றான். இது என்ன என்ன முறை என்ன விதி என்பதை நீ யோசிக்கணும். காரணம் என்ன? இந்த பொருள்களை எல்லாம் உற்பத்தி செய்வன் அதற்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். கால் செருப்பு 250 ரூபாய் அவன் முடிவு செய்கிறான், அதற்கு விற்கிறான். இந்த சட்டை 500 ரூபாய் அவன் முடிவு செய்கிறான், விற்கிறான். ஆனால் உழைவன் விளைய வைத்த உற்பத்தி செய்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியவில்லை உலகத்திலே. அதுதான் மிகப்பெரிய துயரம், கொடுமை. இன்னைக்கு நேரத்தில் 12 காலமாக சிறைக்கிற ஒரு பிளேட்டு கத்தி 15 ரூபாய்னா 15 ரூபாயா, ஒரு குண்டூசி ஒரு ஊக்குவிக்கிறது கூட 5 ரூபாய்னா 5 ரூபாயா. ஆனால் ஒரு முளை கரும்பை விளைய வைக்க 1 ரூபாய் அடக்க செலவாகிறது. இப்ப ஏத்திட்டு வரான் பார், பொங்கலுக்கு 40,000 ஏக்கர்ல கரும்பு விளைஞ்சு காத்து கிடக்கு. இவன் பொங்கலுக்கு வாய் விநியோகம் பண்ணான்னு விளைய வச்சுட்டு ஏமாந்துருக்குது. இப்ப என்ன செய்யறது தெரியல, என்ன செய்யறது? நம்ம அரசா போடுறாங்க இண்டஸ்ட்ரிய, கரும்புல இருந்து போடுற நாட்டு சக்கரை தயாரிடா, வெள்ளம் தயாரிடா, கரும்பு சக்கரையில இருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிடா, இண்டஸ்ட்ரி. அது அது வேளாண் குடிமகனின் மகனுக்கு தான் அந்த வேதனையும் அந்த வழியும் தெரியும், எப்படி சரி சொல்லணும் தெரியும். பதினீர் இனிக்குது, சக்கரை போட்டிருக்கீங்களா?